வணக்கம். மானிடனுக்கு உண்டாகும் கண்டத்தை கத்தரி போல் நீக்கும் கண்டங்கத்திரிக்காயோட மருத்துவ குணங்களை பற்றி இப்போ பார்ப்போம். அப்புறம் அதில் எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்ப்போம். கண்டங்கத்திரிக்காய்க்கு உள்ள வேறு பெயர்கள் என்னென்னா: ஆற்றுமுள்ளி, இயக்கினி, கடுமுள், கடுமண், கண்டக்காரி, கண்டக்காரிகை, கண்டகபநாசம், காரளீகம், காரி, தாவணி, நித்தியம், நித்திரம், பிரகணிகத்திரி, பூட்டுக்கனி, வியாக்கிரி, சித்திரவாரத்தி, சுந்தரம் என பல பெயர்களை உடையது இந்த கண்டங்கத்திரி. இது கத்தரிக்காயின் வகைகளில் ஒன்றாகும். இது வந்து இரத்த அழுத்தத்தினை சீர் செய்ய உதவுது. கண்டங்கத்திரி மூலிகை வந்து சித்த மருத்துவத்தில் புகழ்பெற்ற மருந்தான தசமூலம் செய்ய பயன்படுத்தப்படும் மூலிகைகளில் ஒன்றாக இருக்குது. கண்டங்கத்திரிக்காயோட இலை, பூ, காய், பட்டை, வேர்ன்னு முழு செடியும் மருத்துவ குணம் உடையது. இது சளியை நீக்கும், சிறுநீர் பெருக்கும், குடல் வாயு அகற்றும். கண்டங்கத்திரி வேர் சிறுநீரக கற்களை கரைக்கும். கண்டங்கத்திரி பழங்கள் தொண்டை வறட்சி, மூச்சுக்குழல் அழற்சி, தலைவலி, காய்ச்சல் ஆகியவற்றை குணமாக்கும். ஆஸ்துமா குணமாகனா கண்டங்கத்திரியோட முழு செடியையும் எடுத்து முள் நீக்கி காய வைத்து பின்பு அதை தூள் செய்து வைத்து கொண்டு அதில் அரைக்கரண்டி தூள் எடுத்து அரைக்கரண்டி தேன் சேர்த்து குழைத்து உள்ளுக்குள் சாப்பிட ஆஸ்துமா, சளி, தடுமம், வறட்டு, இருமல் இப்படி நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் குணமாகும். பல்வலி குணமாகணும்னா கண்டங்கத்திரி பழத்தை உலர்த்தி நெருப்பில் சுட்டு பொடியாக்கி ஆடாதோடு இலைகளில் வைத்து சுருட்டாக சுருட்டி புகைப்பிடித்தால் பல்வலி, பல்கூச்சம் முதலியன குணமாகும். உடல் உஷ்ணம் காரணமாக சிறுநீர் செல்லும் பொழுது நீர்த்தாரையில் எரிச்சலும் நீர்க்கடுப்பும் உண்டாகும். இதை குணப்படுத்த கண்டங்கத்திரி இலைகளை அரைத்து சாரெடுத்து 1/2 ஸ்பூன் சாற்றில் 1 ஸ்பூன் தேன் கலந்து குடித்தால் நீர்க்கடுப்பு, நீர் எரிச்சல் குணமாகும். சிறுநீர் சரளமாக வெளியேறும். இந்த இலைகளை அரைத்து சாரெடுத்து சமளவு நல்லெண்ணெய் சேர்த்து காய்ச்சி வடித்து தலைவலி, கீழ்வாதம் முதலிய வாத நோய்களுக்கு பூசி வந்தால் வாத நோய் குணமாகும். பித்த வெடிப்பு குணமாகனா இந்த இலையை அரைத்து தேங்காய் எண்ணெயில் நன்றாக காய்ச்சி ஃபில்டர் செய்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வைத்து கொண்டு அந்த எண்ணெயை பித்த வெடிப்பில் பூசினோம்னா 3 நாளில் பித்த வெடிப்பு மறைந்து பாதம் அழகாகிவிடும். இப்போ இதில் எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்ப்போம். கண்டங்கத்திரிக்காய் 1/4 கிலோ, சின்ன வெங்காயம் 150 கிராம், நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கண்டங்கத்திரிக்காய் 1/4 கிலோ, வெள்ளைப்பூடு 50 கிராம் தோல் உரித்து வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்றளவு வத்தல், மல்லி 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வறுத்து வச்சுருக்கேன். 1 தேங்காய்ச்சில், சீரகம் 2 ஸ்பூன், 50 ml ரீஃபைண்ட் ஆயில், 1 தக்காளி பழம், புளி வந்து எலுமிச்சை அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு கடாயை காய வச்சுட்டு வெள்ளைப்பூடை நல்லா போட்டு வதக்கணும். கோல்டன் ப்ரௌனாக வெள்ளைப்பூடு வதங்கணும். அடுத்து சின்ன வெங்காயத்தையும் அதே மாதிரி வதக்கிட்டு கண்டங்கத்திரிக்காயாகவும் நல்லா வதக்கணும். கண்டங்கத்திரிக்காயை வந்து ஒரு கல் வச்சு நல்லா தட்டி தண்ணியில் 4-5 தடவை நல்லா பிசைஞ்சி அந்த விதைகளெல்லாம் நீக்கிட்டு அந்த கண்டங்கத்திரிக்காயையும் வதக்கணும். ஏன்னா அதில் கார்ப்பு தன்மை இருக்குது, அது வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது. அது நல்லா கழுவி விதை இல்லாமல் 4-5 தடவை நல்லா பிசைஞ்சி கழுவுனோம்னா அதோட விதை போயிடும். நல்லா புழிஞ்சி வடிச்சிட்டு அதையும் நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிட்டு அடுத்து கழுவி சுத்தப்படுத்தின கண்டங்கத்திரிக்காயவும் வதக்கணும். கண்டங்கத்திரிக்காயை நல்லா வதக்கினாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து கண்டங்கத்திரிக்காயை வதக்கின பிறகு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு
ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சுட்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு, இந்த வதக்குன கண்டங்கத்திரிக்காய், அப்புறம் சின்ன வெங்காயம், வெள்ளைப்போடு வதக்கி வச்சுருக்கிறதையும் சேர்த்து தாளிச்சதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஊற்றி கொதிக்க விடணும். மசாலாவுக்கு தேங்காய்ச்சில், வத்தல், சீரகம், மல்லி இதை அரைச்சி வச்சுருக்கோம். அது இப்போ வதக்கி வச்சதை இந்த தாளிச்சதில் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றி கொதிக்க விடணும். புளி எலுமிச்சை அளவுக்கு இருக்குது, அதை கரைச்சி வச்சுட்டு இதில் ஊற்றணும். தக்காளி பழம் வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி போடணும். மசாலாவை ஊற்றி கொதிக்க விட்டுட்டு தக்காளி பழம், புளிச்சாறு எல்லாம் விட்டுட்டு உப்பு, மஞ்சள் தூள் நல்லா போட்டு கொதிக்க விட்டுட்டு குக்கரில் ஒரு விசில் வரவும் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா ஏற்கனவே இது நல்லா வதங்கியிருக்கு, உப்பெல்லாம் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு தண்ணி போதுமான அளவுக்கு வச்சுட்டு ஒரு விசில் விட்டு இறக்கி ஆஃப் பண்ணிடலாம். இது சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். இந்த கண்டங்கத்திரிக்காய் வந்து சமைச்சி சாப்பிட்டோன்னா நெஞ்சு சளி நீங்கும், நெஞ்சு சளியை நீக்கும், பசியை தூண்டும், மலச்சிக்கலை நீக்கும். வெண்புள்ளிகள் மறையணுன்னா இதோட பழம் வந்து நல்ல மருந்து. இந்த பழத்தை நீர் விட்டு வேக வைத்து மசித்து ஃபில்டர் பண்ணி 1/4 நீரடி முத்து எண்ணெய் சேர்த்து காய்ச்சி வடித்து பாட்டிலில் எடுத்து வைத்து கொண்டு வெண்புள்ளிகள் உள்ள இடங்களில் பூசி வந்தோம்னா வெண்புள்ளிகள் மறையும். நல்லா வெந்திருக்கு குழம்பு, நல்லா வதங்கினதுனால ஒரு விசில் விட்டுருக்கோம் போதும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வாரத்துக்கு 2 வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். இது வந்து நாள்பட்ட இருமல் குணமாகணும்னா இதன் பழத்தை உலர்த்தி பொடி செய்து சிறிது தேன் சேர்த்து கலந்து 2 சாப்பிட்டோம்னா சளி வந்து குணமாயிரும். இந்த காயோட விதைகளை எடுத்து நெருப்பில் போட்டு அதில் வர்ற புகை பிடிச்சோம்னா, புகையை வந்து பல்லில் காட்டினோம்னா கிருமிகள் வந்து நீங்கி பல்வலி குணமாகும். கண்டங்கத்திரி பூக்களை 100 எடுத்து உலர்த்தி அதோட சீரகம், திப்பிலி, நெல்லிமல்லி ஆகியவற்றை சேர்த்து தூள் செய்து ஒரு 2 எடுத்து பொடியை எடுத்து பாலில் கலந்து 48 தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா கண் பார்வை வந்து கூர்மையாகும். மூட்டு வலி குணமாகனா கண்டங்கத்திரி இலைச்சாறு, வாத நாராயணா இலைச்சாறு, முடக்கத்தான் இலைச்சாறு இதை வகைக்கு 100 எடுத்து 1 நல்லெண்ணெய் சேர்த்து தைலமாக காய்ச்சி இறக்கி, பிறகு பச்சை கற்பூரத்தூள் 50 சேர்த்து பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிட்டு கால் கையெல்லாம் வலிக்கிற டைமில் சூடு பண்ணி மூட்டில் தேய்ச்சி வெந்நீர் ஒத்தடம் கொடுத்தோம்னா சகல வலிகளும் உடனே குணமாகும். ஆஸ்துமாவை முழுமையாக குணப்படுத்துகிற சக்தி கண்டங்கத்திரிக்கு உண்டு. மூலநோய் குணமாகணும்னா இதோட பூவை வாதுமை நெய் சேர்த்து காய்ச்சி மூலநோய்க்கு பூசி வந்தால் மூலநோய் குணமாகும். வியர்வை நாற்றம் தீரணும்னா இதன் இலைகளை அரைத்து தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி வடித்து அந்த எண்ணெயை உடம்பில் பூசி வந்தோம்னா வியர்வை நாற்றம் மறையும். இது வந்து நம்ம வாரத்துக்கு 2 வச்சு சாப்பிட்லாம். நல்லா நோயே வராது, நல்லா ஆரோக்கியமாக வாழலாம். இது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.